என் பாப்பாக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஐயா, இந்த பவுடரையும் சேர்த்து பில் பண்ணுங்க. ஐயோ, என்கிட்ட 450 ரூபா தான் இருக்கு. என்னாச்சுமா? சீக்கிரம் பணத்தை கொடுங்க. ஐயா, என்கிட்ட 450 ரூபா தான் இருக்கு. பஸ்ஸுக்கும் இதில் தான் எடுக்கணும். ஏமா, 450 ரூபா வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பொருள் எடுத்தியா? ஏன், பாப்பாவுக்கு பிடிக்கும், பசுமாட்டுக்கு பிடிக்கும்னு அள்ளி போட தெரியுதுல்ல? எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்கியோ அந்த அளவுக்கு எடுக்க வேண்டியதானே? இல்லைங்கய்யா, ஏதோ யோசனையில் வந்துட்டேன். எந்த வேலைக்கு வந்தியோ அதில் கவனமா இரு. எனக்குன்னு எங்கே இருந்து தான் வந்து சேர்றீங்களோ? எடுத்த எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சுட்டு கையில இருக்கிற காசுக்கு மட்டும் பொருளை எடுத்துட்டு போ. சீக்கிரம் கிளம்பு. அண்ணே, அண்ணே, அந்த பில்லோட சேர்த்து இந்த பொருளுக்கும் பில் போட்டுருங்க. சரிப்பா, நானே பே பண்றேன். சின்னியா, நீங்க உங்க பொருளுக்கு மட்டும் பணம் கொடுங்க. அப்போ உன் பொருள்? நான் காசு இருக்கிற அளவுக்கு வாங்கிக்கிறேன். வாங்கின பொருள் எதையும் திருப்பி கொடுக்க வேண்டாம். நானே பணம் கொடுக்கறேன், ஓகேவா? இல்ல சின்னயா, வேண்டாம். ஏமா, நான் வியாபாரம் பார்க்க வேணா? நீயும் கொடுக்க மாட்டேங்கிற, கொடுக்கற வரையும் விட மாட்டேங்கிற. என்னது, அவர் பணம் கொடுக்கணுமா வேணாமான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு வாங்க. அண்ணே, அவங்கள விடுங்க. நீங்க மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சேர்த்து பாருங்க. இந்தாங்க.